வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 சீரிஸோட லீக்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஐஃபோன் 13 சீரிஸ் செப்டம்பர் மாதம் வந்து லான்ச் ஆகுது. இப்போ வந்து நம்ம நிறைய ரெண்டர்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்கு. சைனாலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டோடைப் ஐஃபோன்ஸ்லாம் வந்து வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு சில ஸ்பெக்ஸ் வந்து தெரிய வந்திருக்கு. ஐஃபோன் 13 சீரிஸில் மேஜர் சேஞ்ச் என்னவாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா LTPO ஹை ரிஃப்ரெஷர் டிஸ்பிளே வந்து ஆப்பிள் கொண்டு வர போகிறாங்க. இந்த வருஷமும் வந்து 4 மாடல் இருக்க போது, ஐஃபோன் 13 மினி, ஐஃபோன் 13, ஐஃபோன் 13 ப்ரோ, 13 ப்ரோ மேக்ஸ். டிஸ்பிளே சைஸ் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் என்ன டிஸ்பிளே சைஸ் இருந்துச்சோ அதே தான் வந்து இந்த வருஷமும் வந்து கொண்டு வர போகிறாங்க. 5.4 இன்ச், 6.1 இன்ச், 6.1 இன்ச் ப்ளஸ் வந்து 6.7 இன்ச் ப்ரோ மேக்ஸில் வந்து கொடுக்க போகிறாங்க. ஐஃபோன் 13 ப்ரோ மற்றும் 13 ப்ரோ மேக்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹை ரிஃப்ரெஷர் டிஸ்பிளே வந்து கொண்டு வராங்கன்னு வந்து தகவல் வந்துருக்கு. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் வந்து மேக் பண்ணி தர போகிறாங்க. LTPO டிஸ்பிளே அப்படின்னா என்னென்னா வந்து, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் க்ரோமில் வந்து ஒரு வெப்சைட்டில் ஆர்டிகல்ஸ் வந்து ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஆர்டிகல்ஸை ப்ரௌஸ் பண்ணும்போது ஸ்க்ரால் பண்ணிட்டே போவீங்க. அப்படி ஸ்க்ரால் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத் ஸ்க்ராலிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதே வெப்சைட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷனில் இந்த இடத்த நான் வந்து ரீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணும்போது ரிஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிடும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸில் வந்து 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் OLED டிஸ்பிளே LTPO டெக்னாலஜியோட வந்து கொண்டு வர போகிறாங்க. ஐஃபோன் 13 மற்றும் 13 மினியில் இந்த டெக்னாலஜி கொண்டு வருவாங்களா அப்படின்ற இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. மோஸ்ட்டாக வந்து நீங்கள் 60Hz OLED டிஸ்பிளே வந்து இந்த ரெண்டு ஃபோன்ஸில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஐஃபோன் 13 சீரிஸில் இன்னொரு மேஜர் டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நாட்ச் சைஸ் வந்து சின்னதாக்க போகிறாங்க. ஐஃபோனில் வந்து ஃபேஸ் ஐடிக்காக வந்து ஒரு பெரிய நாட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃப்ளட் இலுமினேட்டர், IR கேமரா, இந்த மாதிரி நிறையா சென்சர்ஸ் வந்து இருக்குது. இந்த சென்சர்ஸில் சில சென்சர்ஸை வந்து ஒன்றா கம்பைன் பண்ணி இப்போ வந்து நாட்ச் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்த மேஜர் சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 சீரிஸோட திக்னஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக போகுது. 13 ப்ரோ மேக்ஸும் ஒரு 0.15 mm வந்து ஃபோன் வந்து திக்காக போகுது. எதுக்கு வந்து ஆப்பிள் ஃபோன் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா, ஐஃபோன் 13 சீரிஸில் கேமரா சென்சர்ஸ்லாம் வந்து பெருசாக வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த டைமும் வந்து பார்த்திங்கன்னா 12 MP சென்சர்ஸ் தான் எல்லா ஃபோன்லேயும் வந்து கொடுக்க போகிறாங்க. பட் வந்து சைஸ் வந்து பெருசாக இருக்க போகுது. ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸில் தான் வந்து மேஜர் கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸில் சென்சார் ஷிஃப்ட் OIS சப்போர்ட் வந்து இந்த டைம் வந்து கொண்டு வர போகிறாங்க. எப்படி வந்து மொபைல் ஃபோட்டோகிராஃபி கூகுளோ, அது மாதிரி மொபைல் வீடியோகிராஃபிக்கு ஆப்பிள் பெர்ஃபார்மன்ஸ் மொபைல் வீடியோகிராஃபியில் ஆப்பிளோட வேறு லெவலாக இருக்கும். இப்போ சென்சார் ஷிஃப்ட் OIS வந்துச்சுன்னா இன்னும் வந்து உங்களுக்கு ஸ்டேபிள் வீடியோஸ்லாம் வந்து கிடைக்கும். ஐஃபோன் 13 ப்ரோ மற்றும் 13 ப்ரோ மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 12 MP அல்ட்ராவைட் சென்சர் தான் வந்து கொடுக்குறாங்க. பட் அப்பர்ச்சரை வந்து F/2.4லேருந்து F/1.8 வந்து குறைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு லோ லைட்டில் இன்னும் நல்ல ஒரு குட் அல்ட்ராவைட் ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு இந்த ஃபோனில் வந்து கிடைக்கும். இது போக வந்து ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸில் வந்து மெயின் சென்சரோட அப்பர்ச்சரையும் வந்து குறைக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. F/1.5ல கொண்டு வருவாங்க அப்படின்னு வந்து தகவல் வந்திருக்கு. ஐஃபோன் 13 சீரிஸில் எல்லா மாடலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளோட A15 பயோனிக் சிப் தான் வந்து கொண்டு வர போகிறாங்க. 5 nm பில்டான ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசராக வந்து இருக்க போது. ஐஃபோன் 13 சீரிஸில் எல்லா மாடல்லையும் வந்து பார்த்திங்கன்னா MMA மற்றும் வந்து சப்சிஹெர்ட்ஸ் சப்போர்ட் வந்து இந்த வாட்டி கொண்டு வருவாங்க அப்படின்னு வந்து தகவல் வந்திருக்கு. இன்னும் வந்து நம்மளுக்கு பேட்டரி ஸ்பெக்ஸ், கேமராவில் வந்து என்ன சென்சார் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற சில டீடைல்ஸ் வந்து தெரியல. தெரிஞ்சவுடனே நான் இன்னொரு டெடிக்கேட்டட் வீடியோ வந்து போடுறேன். ஐஃபோன் 13 சீரிஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ US ப்ரைஸ் வந்து ஒரு $50 இன்க்ரீஸ் ஆக வந்து சான்ஸ் இருக்குது. US $50 இன்க்ரீஸ் பண்ணால் இந்தியாவில் வந்து ஒரு 50,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் எக்ஸாக்ரேட் பண்ணுறேன், பட் நிறையா வந்து ப்ரைஸ் அதிகமாக தான் இந்தியாவில் செல் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஐஃபோன் 13 சீரிஸ் எக்ஸைட்டட் ஆகிங்களா? உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.